ஹலோ ஹாய், வெல்கம் டு தென்னூரே சமையல். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னாக்கா, நான் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. போலி செய்ய போகிறேன். போலி பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் போலி. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி பிசைஞ்சமாக நல்லா பிசைஞ்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா இது போல் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிட்டு பிறகு நம்ம பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது அப்படியே 2 மணி நேரம் கிட்ட மூடி வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து நெய்யில் போட்டு சும்மா ஒரே ஒரு முறை கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஸ்வீட்டு வந்து வெல்லம் நான் வந்து 2 கட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தட்டி தட்டி போடுறதுக்காக எண்ணெய். அது கூட வந்து நான் வந்து கடலைப்பருப்பு வந்து நான் வந்து 3 கிளாஸு மைதாவுக்கு வந்து 1 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளம் கரையிறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஃபஸ்ட்டு கரைஞ்சிட்டோம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசித்து வச்சுருக்கேன் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூடவே தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் டைட்டாக வர அளவுக்கு நம்ம மெதுவாக வச்சு கிண்டிகிட்டே இருங்க. பருப்பு வந்து நல்லா டைட் ஆகிட்ட பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் தொடுற அளவுக்கு இருக்கணும். அப்போ வந்து உருண்டு உருண்டு எடுத்து நம்ம வந்து கோழி வந்து தட்டி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பதத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது கோழி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆற வச்சிருக்க மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எத்தனை செய்ய போகிறீங்க அத்தனை உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு மீதம் மேலே தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இது போல் எடுத்து தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் கையில் எடுத்து இது போல் பேப்பரில் தடவிடுங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது போல் எடுத்து சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே இது போல் மாவு வச்சுட்டு மேலே இதை மூடி விடுங்க. நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே இது போல் திருப்பி இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ ஒரு பக்கம் தவா சூடு பண்ணி நம்ம போட்டு எடுத்துடலாம். மேலே எண்ணெய் ஊற்றணும்ல அவசியம் இல்லை. நம்ம மாவுலேயே நிறைய எண்ணெய் ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் தட்டி வச்சுருக்கேன். கோழியை போட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். எடுத்து மறுபக்கம் போடுங்க.
கோழி ரெடி ஆயிடுச்சு. இது எப்பவுமே எடுத்து வைக்கும் போது மேலே மேலே வைக்காதீங்க, சூடோட சூடு வச்சாக்கா ஒட்டிக்கும். அதனால தனி தனியாக வைங்க, சூடு ஆறுந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. உங்களை தான் கோழி ரெடி, நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். ஸ்பேஸ் அதிகமாக இருந்தாக்கா இது போல கூட இன்னொன்று கூட போட்டுக்கலாம்.